நண்பர்களுக்கு வணக்கம். பேசுறது கேட்கறதுல கடைசியில் வரைக்கும் ஓகே. வளன் வந்து அமெரிக்காவில் இருக்கிறதுனால அவரால் வர முடியலை. ஸோ இன்னைக்கு காலையில் எனக்கு கேட்டுக்கிட்டாரு. அவர் இங்கே இருந்து உங்கள்கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதை அவர் வந்து எழுதி எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. அது உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். இது வந்து வளன் உங்கள்கிட்ட பேசுகிறதா நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் அவர் எழுதுறத நான் வாசிக்கிறேன். இது வளன் வந்து உங்கள்கிட்ட சொல்ல நினைச்ச விஷயங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். முதல் புத்தகம் வெளியாகும் மகிழ்ச்சியை எப்படி எழுத்தில் கொண்டு வருவது என்று புரியவில்லை. அதுவும் இந்த வருடம் எனது இரண்டு புத்தகங்கள் வெளியாகின்றன. காஃபி சூனியக்காரியோடு உயிர்மை பதிப்பகத்திலிருந்து ஓ கிரேஸ், இந்த இரவில் என்னை இறுக்கி அணைத்துக்கொள் என்கிற கட்டுரை தொகுப்பும் வெளியாகிறது. உங்களையெல்லாம் சந்தித்து உரையாட ஆசை. இந்தியா வரும்போது சேர்ந்து கொண்டாடுவோம். முதலில் இந்நூல் வெளியாக பெரிதும் உதவிய வாசகசாலை நண்பர்களுக்கு நன்றி. வாசிக்கவும் எழுதவும் ஊக்கமூட்டிய பெற்றோருக்கும் சகோதரருக்கும் நன்றி. தமிழ் இலக்கிய மரபில் வரும் யாவரும் எனக்கு ஆசிரியர்களே. ஆனாலும் நான் தந்தையாக மதிக்கக்கூடிய எழுத்தாளர் சாரு நிவேதிதாவுக்கு என் நன்றியும் அன்பும். சாரு நிவேதிதா என்ற ஆளுமையை வாழ்வில் சந்திக்காமல் போயிருந்தால் என் வாழ்க்கை இவ்வளவு அழகாக இருந்திருக்குமா என்பது சந்தேகமே. இதில் உள்ள கதைகள் சில உயிர்மை இணையதளத்தில் வெளிவந்துள்ளன. கவிஞர் மனுஷபுத்திரன் கதைகளை படித்துவிட்டு பாராட்டி ஒவ்வொன்றையும் பதிவிட்டு வந்தார். இந்த மகிழ்வான தருணத்தில் அவருக்கும் என் நன்றிகளை உரித்தாக்குகிறேன். இத்தொகுப்புக்கு முன்னுரை வழங்கிய எழுத்தாளர் ஜீவ கரிகாலனுக்கும் அறிமுக உரையாற்றிய பிரவீன் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். பிழைத்திருத்தம் செய்த பிரகாஷ் ராஜகோபாலனுக்கு நன்றி. நாளை அல்லது இன்று நிகழ்வுகளை காண உதவி புரியும் இதை வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் என் நன்றி. வினீத், ஏஜேசி மற்றும் இதர நண்பர்களுக்கு நன்றி. இப்படி ஓவிய ரிஷியின் குரலில் எங்கோ மறைந்து கொண்டு பேசுவதில் சில வசதிகள் இருக்கின்றன. கதைகளை பிடிக்கவில்லை என்று யாராவது விமர்சித்து விட்டாலோ அல்லது பெரிய அளவில் பாராட்டப்படாவிட்டாலோ எதுவும் என்னை பாதிக்காது. ஃபியர் ஆஃப் ரைட்டிங் பற்றி தெரியாத சொல்லியிருப்பது தான் எனக்கு அடிக்கடி நினைவில் வரும். ஒரு கதை எழுதப்படும் போது அதை வாசிக்கும் சமூகம் எப்படியாக அதை அர்த்தப்படுத்தி கொள்ளும் என்பதுதான் அந்த பயத்தின் சாரம். எழுதும் வரை எழுதுபவர்களின் எண்ணத்தில் சிறைப்பட்டிருக்கும் செய்திகள் எழுதப்பட்டவுடன் சுயமாக ஜீவிக்க ஆரம்பித்து விடுகின்றன. நான் ஒவ்வொரு கதைகளை எழுதிய பின்னும் என் நெருக்கமான நண்பர்களுக்கு அவைகளை அனுப்பி வைப்பேன். ஆனால் என் மீது இருக்கும் அன்பினால் அவர்கள் கதைகளை பாராட்டியே சொல்லி வந்தார்கள். ஆனால் எழுத்தாளர் ஜீவகரிகாலன் தன் முன்னுரையில் மிக நுட்பமாக என் கதைகளை அறிமுகப்படுத்தியுள்ளார். கதையின் அளவுகள் குறித்து சொல்லியதை நான் முழுவதுமாக வரவேற்கிறேன். எந்த முன்முடிவுகளுமின்றி கதை ஒரு புள்ளியில் முடிந்து விடுகிறது. அதற்கு மேல் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஆனாலும் நண்பர்கள் பலர் நான் எழுதுவது மிக நீளமாக இருக்கிறது என்று குற்றம் சாட்டுவார்கள். நான் ஆறாவது படித்து கொண்டிருக்கும் போது ஒரு விடுமுறை காலத்தில் என் அப்பாவிடம் நான் சிறுகதைகள் எழுதப்போவதாக சொன்னேன். என் அப்பா ஒரு தமிழ் ஆசிரியர். என்னை மேலும் கீழுமாக பார்த்துவிட்டு நக்கலாக சிரித்தார். அந்த சின்ன வயதில் அதுக்கான அழுத்தம் எனக்கு புரியவில்லை. ஆனால் 16 வருடங்கள் கழித்து நான் சொன்னது சாத்தியமாகியுள்ளது. என்னுடைய கதைகளை நான் ஒட்டுமொத்தமாக வாசித்த போது பல்வேறு மனிதர்களின் உளவியலை எழுதியுள்ளேனோ என்று தோன்றுகிறது. இதன் முன்னுரையில் சொன்னது போல என் கதைகள் எல்லாம் உண்மையும் அல்ல, கற்பனைகளும் அல்ல. உண்மையாக நடந்த சம்பவங்களின் மீது கற்பனைகளை கலந்து சொல்கிறேன் அல்லது நீங்கள் அறிந்த விஷயங்களின் அறியாத கோணங்களை காட்ட முயற்சிக்கிறேன். என் கதைகளில் எது உண்மை எது கற்பனை என்பதை வாசகர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். என் வாசிப்பு எழுதுவதற்கு பெரும் துணையாக இருந்தது. அதையும் ஜீவகரிகாலர் சரியாக கணித்திருக்கிறார். இத்தொகுப்பில் உள்ள கதைகளில் என்னை மிகவும் கவர்ந்தது தண்டனை கிணறு என்னும் சிறுகதை. அதை எழுதும்போது சாரு நிவேதிதா நம் இலக்கிய முன்னோடிகளை மாதா மாதம் ஜூம் வழியாக பேசி கொண்டிருந்தார், அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தார். நகுலனை அறிமுகப்படுத்தி பேசிய சமயம் நான் நகுலனைப் போலவே வாழ்ந்து பார்த்தேன். அந்த இலக்கிய கூட்டத்துக்கு நகுலின் படைப்புகளை இரவு பகலாக படித்தேன். எழுத்தில் நகுலனை முயன்று பார்த்தாலும் கதைகளை பொறுத்தவரை தாகூர் பென்சலோனின் த பிளைண்டிங் ஆப்ஷன்ஸ் ஆஃப் லைட் கதையைப் போலவே முயன்று பார்க்க ஆசைப்பட்டேன். ஒளியை காணாமல் இருட்டில் அடைப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாகும் மனிதனின் முதல் எதிரி அவன் நினைவுகள்தான் என்ற தாகூர் பென்சலோனின் ஒரு வரி தண்டனை கிணறு என்ற சிறுகதைக்கு அடித்தளம். பெரம்பலூர் திருச்சி நெடுஞ்சாலையில் வாலிகண்டபுரம் என்ற ஊருக்கு அருகில் ஒரு கோட்டை இருக்கிறது.
அதில் தண்டனை கிணறு என்ற அமைப்பு இருக்கிறது. குற்றவாளிகளை அதில் தள்ளியவுடன் அவர்கள் என்ன என்ன ஓட்டங்கள் எப்படி என்பதை பற்றி ஆய்வு செய்வார்கள். அதை பற்றியதுதான் அந்த கதை. அந்த கதையில் கோட்டையின் வரலாறு பூடகமாக வெளிப்பட்டிருக்கும். இப்படி ஒவ்வொரு கதையிலும் எனக்கே தெரியாமல் யாரோ ஒருவரின் உளவியல் வரைகளை எழுதியிருப்பதாக தோன்றுகிறது. தவறாமல் வாங்கி படியுங்கள். நேரடியாக கலந்து கொள்ள இயலவே என்றாலும் உங்களுடன் உரையாடுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் இங்கு வந்திருப்பவர்களுக்கு, இதை பகிர்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும் இரண்டு ஆசைகளை முன்வைக்கிறேன். முதலாவது, தன் புத்தகத்தை மற்றவர்கள் வாங்கி படிக்கிறார்கள் என்பதுதான் எழுதுபவர்களுக்கு பெரும் மனநிறைவை தரும். எனவே புத்தகங்களை வாங்கி படியுங்கள். அதுவும் காபி சூனியக்காரி என்னும் இத்தொகுப்பு உங்களை ஏமாற்றாது என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். உங்கள் நண்பர்களுக்கு தோழிகளுக்கு புத்தகங்களை பரிசாக வழங்கலாம். இப்படித்தான் என்னை போன்ற எழுதுபவர்களை நீங்கள் உற்சாகமூட்ட முடியும். இரண்டாவது, புத்தகங்களை வாசித்துவிட்டு அதை குறித்து சில வரிகளை சமூக ஊடகங்களில் பதிவிடுங்கள். உங்கள் கருத்து என்னவாக இருந்தாலும் தயங்காமல் பதிவிடுங்கள். வெகு நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. தவறாமல் புத்தகத்தை வாங்கி படியுங்கள். கதைகளின்படி மீண்டும் உரையாடலாம். நன்றி.